உதயம் பெஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் குழந்தைகளுக்கும் கோயம்பேடு மார்க்கெட் விரைவில் திறக்கப்படும் என்கிற நல்ல செய்தி வரும் என முதலமைச்சரை சந்தித்த பின் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார் கொரோனா காரணமாக மூடப்பட்டுள்ள கோயம்பேடு வணிக வளாகத்தை மீண்டும் திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார் மேலும் காய்கறி பூ பழம் உள்ளிட்ட மார்க்கெட்டுகள் மற்றும் வாரச்சந்தைகளை சந்தைகளை கட்டுப்பாடுடன் திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா கூறுகையில் இந்தியாவிலேயே எந்த மார்க்கெட்டும் மூடப்படாத நிலையில் தமிழகத்தில் மட்டும்தான் மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது என்றும் கோயம்பேடு மார்க்கெட்டை திறக்கும் பட்சத்தில் வியாபாரிகளுடைய முழு ஒத்துழைப்பை அளிப்போம் எனவும் கூறினார் எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளை அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டதாக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை எங்கள் பிறந்திருக்கிறது மிக விரைவில் மார்க்கெட்டுகள் திறக்கக்கூடிய பணிகள் தேதி அறிவிக்கப்படும் என்ற செய்தி விரைவாக வந்துவிடும் ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே எங்களுடைய ஏறக்குறைய சுமை என்பது எங்கள் தலைக்கு மேலே பெரிய சுமையாக இருந்தது அது இந்த அளவுக்கு இன்றைக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது